हेलो फ्रेंड्स, वेलकम टू कुकिंग उलगम। इनकी नम्बर चैनल ला पाकपोरोना चन्ना मसाल एप्पडी सेयलानु पाकला। इदुक्कु नानु कोंडक्कडलैय 8 मणि नेरत्तुक्कु मुन्नाडी तनियिल ऊर वच्चिरुक्केन। इद नाम कुक्करल सेर्त्तुक्कलाम। इद कोंडक्कडलै वेगर अलवुक्कु तण्णि ऊत्तिक्कलाम। इद कूडवे कोंजम उप्पु सेर्त्तुट्टु मिधमान सूट्टिल ओरु 4-5 विसिल किट्ट नल्ला वेगट्टुम। इप्पो नाम मसाल रेडी पण्णिक्कलाम। அதுக்கு அரை முடி தேங்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கிங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளிய அரைச்சு எடுத்துக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கா கிடைக்கும். இப்போ நான் மூடி வச்சிரலாம். தக்காளி நல்லா கொதி வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் மிளகாய் தூள்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த கிரேவிக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடல வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இனி நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கால மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கடைசியாக நாம் வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையே இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலை வேக வச்சிருக்க தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்தாப்புல தண்ணி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. பாருங்க, எண்ணெயில பிரிஞ்சு கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.